அடேங்க அப்பா, இவ்வளோ பெரிய கல்யாணமா? ஸோ மக்களை, ரீசெண்டாக நம்ம மகாராஜா கல்யாண மண்டபத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்படியே மணமக்களை வாழ்த்திட்டு சரி சாப்பிட போகலான்னு பார்த்தா செம ரஷ்ஷாக இருந்துச்சு. வெளியில் டான்ஸ் ஈவெண்ட்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. வெளில போய் அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே உள்ள திருப்பி சாப்பிட வந்துட்டோம். சரி, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்டாட்டஸ்லேருந்து ஆரம்பிக்கலன்னா அஞ்சீர் ஸ்வீட்டு, பாம்பே ஜிலேபி, வெஜ் ஃபிங்கர்ஸ், பேபிகான் சில்லிலாம் வாங்கிட்டேன். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஆர்கானிக் சாலட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சரி, மெயின் கோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தா லைவாக ஆப்பம் அழகாக ஊற்றிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தோசை வெரைட்டிஸ்லாம் வச்சிருந்தாங்க. இத்தனையும் திருப்தியாக சாப்பிட்டு டைஜஷன் ஆகிருக்கு. ரைஸ், தயிர், சாம்பார், ரசம் வரைக்கும் வச்சிருந்தாங்க. யார் இந்த கேட்டரிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பாலாஜி கேட்டரிங்னு ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேர் உள்ள இருந்திருப்பாங்க. அத்தனை பேத்துக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்ல குறைய சொல்ல முடியாது. ஸ்வீட்ஸ்லாம் அவ்வளோ பக்காவாக அத்தன்டிக் நார்த் இந்தியன் டேஸ்ட்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்ளஃபி ஹாட் இட்லி, வெஜ் ஃபிங்கர்ஸ்லாம் செம ஃபென்டாஸ்டிக் டேஸ்டாக இருந்துச்சு. அண்ட் டெசர்ட்ல ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம், பீடா, பாதாம் மில்க்லாம் வச்சிருந்தாங்க. டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக கொடுத்த பாலாஜி கேட்டரிங்க்கு மிகப்பெரிய ஹாட்ஸ் ஆஃப். இவங்களோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.